ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றது, இப்போ பைக்ல வந்து அந்த சர்வீஸ் சிம்பிள் இருக்குல்ல, அதுவும் டைமும் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறத சொல்ல போறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்டர்பேர்டில் வந்து எப்படி அதை மாற்றணும் அப்படிங்கிறத சொல்ல போறேன். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தண்டர்பேர்டோட மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பட்டன் தான் இருக்கும், ஒன்று செலக்ட் ஒன்று செட். அதை வச்சு தான் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதை நம்ம கண்டினியூஸா ப்ரெஸ் பண்றது, இதை பொறுத்தா வந்து அது மாறும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸ் சிம்பிள் போறதுக்கு சில வேற ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் அபூ ஃப்ரம் பூதி எக்ஸ்ப்ளோரர். வாங்க வீடியோ போல போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் எது சொல்லி தரப்போறேன்னா, டைம் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். டைம் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓடோ மீட்டர் அந்த செட்டப் வந்துடணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கிற வண்டி அந்த செட்டப் வந்துருங்க. அங்க வந்துட்டு செட் பட்டன், அதாவது ரைட் சைட்ல இருக்க பட்டனை வந்து லாங் பிரஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அது பிளிங்க் ஆகும். நீங்க செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்க வந்து டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வந்து பாத்தீங்கன்னா, மற்ற மீட்டர்ல வச்சு நீங்க பண்ணீங்கன்னா வராது, ட்ரிப்ல அந்த மாதிரில வச்சு பண்ணீங்கன்னா வராது. நீங்க வந்து அந்த டோட்டல் கிலோமீட்டர்ஸ் ஓடிக்கலாம், அந்த ஓடும் அங்க வந்துருங்க. அங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருப்பி செட்டு லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து ஹவர்ஸ்ல வந்து மினிட்ஸ்க்கு மூவ் ஆயிடும். ஸோ நீங்க மினிட்ஸ் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது நீங்க எத்தனை தடவை நான் சேஞ்ச் பண்ணலாம், இது எப்பப்போ ரீசெட் ஆகும்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணீங்கன்னா அப்போ ரீசெட் ஆயிடும். ஸோ இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆயிருந்தது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இது ரீசெட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் செட் பண்ணேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவா போடலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். நிறைய பேருக்கு இது தெரியாம இருக்கலாம், எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா அடுத்து நம்ம ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு சேம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அந்த செலக்ட் பட்டனை வச்சு நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். திருப்பி செட்டை லாங் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா வந்து டைம் செட் ஆயிடும். இவ்வளவு வந்து டைம் சேஞ்ச் பண்ண டிஃபரண்ட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த சர்வீஸ் சிம்பிள், அதாவது நம்ம மேல வந்து அந்த ஸ்பேனர் மாதிரி வருதுல, அது எப்படி ரீசெட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், செலக்ட் அண்ட் செட். அந்த ரெண்டு பட்டனும் சைமல்டேனியஸா வந்து நீங்க பிரஸ் பண்ணி பிடிக்கணும். ரெண்டும் வந்து பிரஸ் பண்ணி வச்சே இருக்கணும், ரொம்ப டைட்டா நீங்க பிரஸ் பண்ணியே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கீயை வந்து ஆஃப் பண்ணணும். அவ்வளவுதான் இதுல வந்து விஷயம். ஒண்ணுமேல கை ரெண்டு கையும் எடுக்கக்கூடாது, கீயை ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் கையை வந்து அதுலேயே வச்சிருங்க. நீங்க எடுக்கக்கூடாது, திருப்பி கீயை ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணோடனே அந்த பிளிங்க் வந்து போயிடும். இப்படிதான் வந்து நீங்க சர்வீஸ் சிம்பிள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். சீக்கிரமே அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். டேக் கேர், பை பை.